பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயா ஐயா சிதம்பரம், இப்போ இப்போ எதுக்கியா இதெல்லாம்? உன் பையன் உன் பேச்ச கேட்க மாட்டானா என்ன? எங்க நம்ம ராம் நம்மள ஏமாத்த மாட்டோம், கண்டிப்பா நீங்க சொல்ற பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிப்பான். நானும் அப்படிதான்மா நினைச்சேன். தேவி விஷயத்துல எனக்கு சத்திய செஞ்சு தரியா? என்னப்பா தயங்குற? நீயும் உன் தங்கச்சி மாதிரியே பண்ண போறியா? என்னடா யோசிக்கிற, அப்பாதான் கேக்குறாருல சத்திய பண்ணி கொடுடா. என்னப்பா யோசிக்கிற? சத்தியம் பண்ணுப்பா. அப்பா நீங்க சொல்ற போனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா, என்னோட உயிரை காப்பாத்தின நீ என்னோட கௌரவத்தையும் காப்பாத்துவேன்னு நம்புறப்பா. மீனா, நான் உன்னை லவ் பண்ணாலும் நம்மளால ஒன்று சேர முடியாது. என் அப்பாவை மீறி அவரை தலைக்குறைய வச்சுட்டு என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன புரிஞ்சுக்கோ. உங்க அப்பாவே நம்மளோட லவ் மேரேஜ் ஒத்துக்கிட்டா? மீனா, அப்படி ஒரு கல்யாணம் நடக்காது. நடந்தா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? மன கஷ்டத்திலையும் ஆரம்பிக்க கூடாது. நம்ம குடும்ப ஒத்துமையிலையும் எல்லாரோட ஆசீர்வாதத்தோடும் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். வா, ஆசைப்படி நம்ம ரெண்டு குடும்பத்தோட சந்தோஷமா வாழலாம். என்ன நம்பு மீனா, இனிமே நான் உனக்கு துணையா இருப்பேன். ஹலோ மேடம், அஞ்சலி பேசுறேன். எப்படி இருக்காய் எதிரி? ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டாரு மேடம். அப்படியா? ஆமா மேடம். நீ சொல்றத பார்த்தா அந்த மானஸ்த அவமானத்துல தூக்குல தொங்கிருப்பான் போல இருக்கே. நானும் அப்படிதான் நினைச்சேன் மேடம், ஆனா தப்பிச்சிட்டாரு. அவரோட பையன் ராம் கதவை உடைச்சு அவரை காப்பாத்திட்டான். அப்படியா? பொழைச்சிட்டானா? நிஜமாவே தூக்குல தொங்குற அளவுக்கு போயிட்டானா என்ன?
ஐயோ ஆமா மேடம், ரூம்குள்ள போய் கதவை சாத்தினோன்னு எல்லாருமே பயந்துட்டாங்க. நானும் ஏதாவது ஆயிடும் தான் நினைச்சேன், ஆனா எப்படியோ தப்பிச்சிட்டாரு. இனிமே அவருக்கு நல்ல நேரம் தான் நினைக்கிறேன் மேடம். அவனுக்கு இனிமே ஏது நல்ல நேரம்? அவன் பொண்ணு அவனை விட்டுட்டு போயிட்டா, அவன் மானமும் அவளோடவே சேர்ந்து போயிடுச்சு. மான மரியாதை இழந்தவனுக்கு ஏது நல்ல நேரம்? அவன் உயிர் போலங்கிறதுனால சொல்றியோ? ஒருவேளை போய் சேர்ந்திருந்தா கூட அதுவே அவனுக்கு நல்ல நேரமா இருந்திருக்கும். இனிமே அவனுக்கு எல்லா நேரத்தையும் கெட்ட நேரமா மாத்தி அவனை துடிக்க வச்சு அவனை பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் வேதனைக்கு மருந்து போடவும் ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறமா கூப்பிடுறேன். சரி மேடம். என் போராட்டத்துல நான் ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டேன். உங்களை கை நீட்டி அடிச்ச அந்த சிதம்பரத்தை அவன் கையாளி அவனை தூக்கு மாட்டிக்க வச்சுட்டேன். அவன் மட்டும் செத்திருந்தா ஊருக்கே விருந்து வச்சு கொண்டாடி இருப்பேன். தப்பிச்சுட்டான். அவ்வளவு சீக்கிரம் அவன் செத்துடக்கூடாதுங்க. அவன் அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. மரண பயத்தை பார்த்த அவனால இனிமே எப்படி நிம்மதியா வாழ முடியும்? அவன் பொண்ணு வாழ்க்கைய கெடுத்து அவன் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அழிச்சு இனி ஒவ்வொரு நாளும் அவனுக்கு நரகத்தை காமிக்க போறேன்.